வடிவேலுவின் பிரபா வைன்ஸ் காமெடி காட்சி பாணியில் திருவள்ளூர் அருகிலும் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. டாஸ்மாக் கடையில் துளையிட்டு நுழைந்த கொள்ளையர்கள் உள்ளே இருந்த மதுபாட்டில்களை உடைத்து ஆசை தீர குடித்தவர்கள் போலீஸில் சிக்கியது எப்படி? திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டை அடுத்த தண்டலச்சேரியில் அரசு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. இந்த கடையின் விற்பனையாளர் நேற்று இரவு வழக்கம் போல கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு சென்றிருந்தார். நள்ளிரவு அந்த பகுதிக்கு ரோந்து சென்ற போலீசார் கடையின் சுவற்றை துளையிட்டு உள்ளே மர்ம நபர்கள் நுழைந்திருப்பதை கண்டனர். அருகில் சென்று பார்த்தபோது கடைக்குள் இருவர் அமர்ந்து ஜாலியாக மது குடித்து கொண்டிருப்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்தனர். உடனே அவர்கள் இருவரையும் மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். அவர்கள் சென்னை பள்ளிக்கரணையைச் சேர்ந்த சதீஷ், விழுப்புரத்தைச் சேர்ந்த முனியன் என்பது தெரிய வந்தது. டாஸ்மாக் கடையின் சுவற்றை துளையிட்டு உள்ளே சென்ற அவர்கள் முதலில் கல்லாப்பெட்டியில் வைத்திருந்த 14,000 ரூபாய் ரொக்க பணத்தை திருடியுள்ளனர். அங்கிருந்த மதுபாட்டில்கள் அவர்களது ஆசையை தூண்டவே முதலில் ஒரு பாட்டிலை எடுத்து குடித்துள்ளனர். பிறகு அடுத்தடுத்த பாட்டில்களை எடுத்து குடிக்கவே போதை தலைக்கேறியது. அதனால் கடையை விட்டு வெளியேறுவதை மறந்துவிட்டனர். அதற்குள் அங்கு வந்த போலீசார் இருவரையும் பிடித்து விட்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். போதையிலிருந்து அவர்கள் மேலும் பல பாட்டில்களை எடுத்து கொண்டு செல்ல முயற்சித்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதேபோன்று வேறு எங்கேனும் கைவரிசை காட்டியுள்ளார்களா எனவும் விசாரணை நடைபெற்றது. பின்னர் இருவரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மது கடைக்குள் துளையிட்டு நுழைந்தவர்கள் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு உடனே திரும்ப கருதினர். ஆனால் மதுவுக்கு ஆசைப்பட்டதால் போலீசில் சிக்க நேர்ந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.